வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கமெண்ட்ரி. நாங்கள் ஹர்ஸ் முன்னேட்டோட ஃபுல் ஃப்ளஷ் டெய்லர் பற்றி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லைட்டாக டீசர் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக நம்ம ஆஸ்கர் ரேஸ் கிட்டத்தட்ட அன்னிய லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை வகையில் இந்த டெய்லரில் இன்னும் ஒரு படி மேலே கூப்பிட்டு போயிருக்காங்க. இவர் தாண்டா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தது குறைக்க அஃப்கோர்ஸ் நம்ம முன்னேட்டோட ஃபுல் காஸ்ட்யூமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லீக் ஆனதை விட இது ரொம்பவே பாலிஷ்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தோட வில்லன் நம்ம ஈத்தன் ஹாக் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாருங்கிற மாதிரியும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரோல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நம்புற காமிக் புக் அக்யூரேட்டாக இருக்காது. பட் இருந்தாலும் இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சுனா உண்மையிலே தரமாக இருக்கும். சரி ஓகே, இந்த டெய்லரை சீன் பை சீனாக வந்து பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஓப்பனிங் ஷாட்டில் நம்ம ஸ்டீவன், அதாவது ஆஸ்கர் ஐசக் கூட அந்த ஸ்டீவன் கிராண்ட்டுங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து காமிக்கிறாங்க. ஸோ மூன் நைட்டுக்கு ஆக்சுவலாக ஏகப்பட்ட வித்தியாசமான ஐடென்டிட்டி இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அன்னியன் மாதிரி எப்படி அம்பி ரெமோ அன்னியன் மூணு பேர் ஒரே ரூபத்துக்குள்ளே இருக்காங்களோ அதே மாதிரி இவருக்குள்ள வித்தியாசமான ரூபங்கள் இருக்கேன். அதில் ஓப்பனிங் இவர் ஸ்டீவன் கிராண்ட்டாக வராரு. ஸோ இந்த கட்டத்தில் அவர் ஸ்டீவன் சொல்லி செல்லமாக கூப்பிட்ற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம்ல. ஸோ ஸ்டீவன் கிராண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக ஒரு பில்லியனர், கிட்டத்தட்ட ப்ரூஸ் வேன் டோனி ஸ்டார்க் மாதிரி மிகப்பெரிய பில்லியனர். பட் இந்த ஷாட்டில் பார்க்கும்போது அவர் பில்லியனர் மாதிரி தெரியல, மிகப்பெரிய பணக்காரர் மாதிரி தெரியல. ஸோ ஸ்டீவன் கிராண்ட்டுங்கிற அந்த ஐடென்டிட்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மியூசியத்தை ரன் பண்ணுற ஒரு ஆளாக வந்து காமிக்க போகிறாங்க தான் நினைக்கிறேன். அவரை சுற்றி ஏகப்பட்ட புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா அந்த எகிப்சியன் மியூசியத்துக்குள்ள போகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இவர் வந்து மியூசியத்தில் சாதாரணமாக வேலை செய்கிற ஒரு ஆளுங்கிற மாதிரி இந்த ஸ்டீவன் கிரண்ட் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றப்படலாம். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்க விஷயமே தெரியாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்குது, எனக்கு கனவு எல்லாமே உண்மையாக நடக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி யாருக்கோ கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ரெண்டு நாளில் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கார் போல. ஸோ இவங்க கிட்ட கால் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது, எந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல, நானே என்ன பார்த்துக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லி அவருடைய காலை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டோட கட்டி வச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு. அண்ட் திடீர்னு அவருடைய ஐடென்டிட்டி வெளிப்பட ஓடி போய் கீழே விழுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஷார்ட்டை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏகப்பட்ட புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கே அப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கார் போலம். ஸோ அந்த வகையில் சோல் அவருடைய ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே படிச்சுட்டு இருக்காரு. இந்த எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நம்ம மூன்கார்ட் கான்சோ பற்றி படிச்சிருந்தாலாச்சும் கொஞ்சம் நாலேஜ் அவர் கிடைச்சிருக்கும். பட் எனிவேஸ் நைட்டு ஃபுல்லாக தூக்கலாமல் மூச்சிக்கிட்டே இருந்தவரை இப்போதைக்கு பஸ்ல போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டீவன் கிராண்ட் பில்லியனராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா மியூசிக்ல போகும்போது அந்த நாளைக்கு ஏதோ எகிப்சியன் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் ஆபத் சைடில் டானாங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் கிராண்ட்டை ஸ்டீவி அப்படி சொல்லி கூப்பிட்ற மாதிரியும் என் பேர் ஸ்டீவன் அப்படின்னு இவர் சொல்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ டானாங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா காமி புக்கில் பெரிய அளவுக்கு காமிக்கப்பட்டதில்லை. ஸோ பாசிபிள் இந்த சீரீஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட கேரக்டராக இருக்கலாம். ஸோ இவருக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அண்ட் இவருடைய ஐடென்டிட்டியும் பார்த்தீங்கன்னா தக்கு டக்குன்னு மாறும்போது இவரால் அதை கண்ட்ரோலும் பண்ண முடியல. அண்ட் அந்த சமயத்தில் தான் அவர் லிஃப்ட்டில் இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் நம்ம கான்சோட ஃபுல் லுக் வந்து காமிக்கிறாங்க. ஐ மீன் ஃபுல் அஃபிஷியல் லுக் கிடையாது, பட் இருந்தாலும் சைட்லேருந்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி காமி புக்கில் நீங்கள் எப்படி நம்ம கான்சோவை பார்த்துக்கலோ அதே மாதிரி அங்கே ரெப்ளிகேட் பண்ண பார்த்துருக்காங்க. செம்ம கிரீப்பியாக இருக்குது. டிஸ்னி சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கிரீப்பியான சீரீஸ் வருமானு சொல்லி கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மார்வல் சீரீஸில் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் பெட்டராக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மூன்கார்ட் கான்சோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மார்க் ஸ்பெக்டரை டேக் ஓவர் பண்ண வருது. இந்த இடத்துல டெக்னிக்கலாக கான்சோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்பெக்டரை தான் டேக் ஓவர் பண்ண வருது. பட் அவர் வந்து ஸ்டீவன் கிராண்டோட அந்த ஐடென்டிட்டியில் இருக்காரு. ஸோ மார்க் ஸ்பெக்டர்னா யாருன்னு தெரியாமல் இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக லைலாங்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கால் வருது. ஸோ காமி புக் படியே லைலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ட்ரையரோட லீடர் பொண்ணுங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஐ மீன் ஒரு கேங் லீடரோட பொண்ணு. அவ கூட மார்க் ஸ்பெக்டருக்கு எப்படி லிங்க் ஆச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. பட் மூணு நைட்டில் சில பல எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பியர் ஆகியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லி அதே லைலாவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். மார்க் நீ உயிரோட தான் இருக்கா, எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கு என்ன மார்க்னு கூப்பிட அப்படிங்கிற டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் கிரண்ட் ரிப்ளை பண்றாரு. ஸோ அவருக்குள்ள பல ரூபங்கள் இருக்க விஷயம் டெக்னிக்கலாக இவருக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் லாக்லின் சொல்ல போகிற ஒரு டாக்ஸி டிரைவரும் இருப்பான். ஸோ அந்த வகையில் அந்த ஃபோனை எடுக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஒரு கீயை தான் எடுக்கிறாரு, கீயை தொடர்ந்து தான் ஃபோன் எடுக்கிறாரு. மேபி அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜேக் லாக்லேயே அந்த டாக்ஸி ஓட்டு வரல. ஸோ அந்த சமயத்தில் யூஸ் பண்ணுற கீயாக இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஓப்பனிங் ஷாட்ல பார்க்கும்போது இவர் நடந்து தான் எல்லாத்துக்கும் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ல தான் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட கார் இல்லை பைக்கும் இல்லை. ஸோ அதை வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை தொடர்ந்து இவர் கீ எடுக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அவருடைய இன்னொரு ஐடென்டிட்டிக்கான ரெஃபரன்ஸாக தான் இருக்கணும். ஸோ இந்த எபிசோட்ஸில் இன்னும் நிறைய வித்தியாசமான ஐடென்டிட்டிஸை தொடர்ந்து காட்டுவாங்க நம்புறேன். ஆல்சோ இந்த ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஐடென்டிட்டியுமே ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி அவருடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் கிட்டத்தட்ட மூணாக பிரிஞ்சிருக்கு. அண்ட் இவர் நடக்கும்போது கூட அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவரையே பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ இவரையே அறியாமல் அந்த மூணு ஐடென்டிட்டி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஆல்சோ இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஐடென்டிட்டியே பிடிக்காமல் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனே பிடிக்காம அந்த கண்ணாடி போட்டு பொழந்து கட்டுறாரு. பட் அவர் திரும்பி நிற்கும்போது கூட அந்த ரிஃப்ளெக்ஷன் இவரே தான் பார்த்துட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்பவே கிரிப்பியாக தாங்க இருக்குது. மூணு நைட்டே டெக்னிக்கலாக ஒரு ஆர் ரேட்டட் கேரக்டர். ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாமே ஆர் ரேட்டடாக இருந்துச்சு தான் தக்காளி வெறி தரமாக இருக்கும். பட் டிஸ்டிஸ்லேருந்து வருது ஆர் ரேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
பட் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புஷ் பண்ணுறாங்க. அது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது. கம்ப்ளீட் ஆர் ரேட்டடாக இல்லைனாலும் நிறைய கிரீப்பியான நிறையவே பயமுறுத்துகிற விஷயங்கள் கண்டிப்பாக இந்த சீரீஸில் இருக்கும் தான் நினைக்கிறேன். போகிறது பார்ப்போம். கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸாக இருக்கும். அதை தொடர்ந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் யாருன்னு சொல்லி கேட்ட உடனே ஏதோ ஒரு மிருகம் இவரை துரத்துற மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த நிழலை பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி மூன் கார்ட் மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஐ மீன் மூன் சிம்பிள் இருக்குல்ல, ஆர் மேபி இது எல்லாமே அவருடைய மைண்டுக்குள்ளே நடக்கிற அந்த மைண்ட் கேம்ஸாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் நம்ம ஈத்தன் ஹாக்கோட அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆர்த்தர் ஹாரோ. இது வரைக்கும் காமி புக்கில் நம்ம மூன் நைட்டோட மிகப்பெரிய வில்லனாக ஆர்த்தர் ஹாரோ வந்தது கிடையாது. பட் மூன் நைட்டோட ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் ஹாரோ ஒரு நார்மலான டாக்டராக வந்திருக்காரு. ஆனால் இவருக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கும். இந்த 15 லட்சத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோய் வரும். அந்த நோய் டெக்னிக்கலாக உங்களுடைய ஒரு முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ் பண்ணிடும், அதாவது உணர்ச்சியே இல்லாத மாதிரி மாற்றிட்டுரும். ஸோ அந்த வகை நோயால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்தர் ஹாரோ ஆக்சுவலாக காமி புக்கில் பாதிக்கப்பட்டிருப்பாரு. இவர் ஒரு டாக்டராக இருக்க அந்த சமயத்தில் இந்த நோயிலேருந்து நான் விடுபடணும்னு சொல்லி மாயன் பிரமிட்ஸுக்கு கீழே ஏகப்பட்ட வித்தியாசமான மக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க மேலே நிறைய வித்தியாசமான டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணிட்டுருப்பாரு. ஸோ அது மூலியமாக தான் மூணு நைட்டுக்கும் இந்த ஆர்த்தர் ஹாரோவுக்கும் சின்னதாக ஒரு சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ரெண்டு மூணு இஷ்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் ஹாரோங்கிற கேரக்டரை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் இப்போதைக்கு அதே கேரக்டரை எடுத்து நம்ம ஈத்தன் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. எதுக்கு ஒரு சாதாரண கேரக்டரை சாதாரண டாக்டர் எடுத்து நம்ம ஈத்தன் ஹாக் ப்ளே பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்த உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்துகிறாங்க. சில பேர் அவரை தொட்டெல்லாம் பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட கடவுள் லெவலுக்கு வந்து பார்க்குறாங்க. பட் மார்க் ஸ்பெக்டருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த ஈத்தன் ஹாக் பார்த்தீங்கன்னா சாதாரண டாக்டராக இல்லாமல் நம்ம மூணு நைட்டோட ரெண்டு மூணு வில்லன்ஸை ஒன்றா கலந்த கலவியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேட்மேனுக்கு எப்படி ஜோக்கர் இருக்காரோ அதே மாதிரி மூணு நைட்டுக்கு ஆப்போசிட்டாக ஜோடியாக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்குனாங்க. அதை வந்து ரெண்டு மூணு இஷ்யூட பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அவருடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதே மாதிரி ஷேடோ நைட்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டருமே உருவாக்குனாங்க. இவர் டெக்னிக்கலாக மார்க் ஸ்பெக்டரோட அண்ணன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூன் கார்ட் காஞ்சோட சக்தியுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைச்சிருக்கோம். காஞ்சோட ஒரு பகுதி சக்தியை அவர் எடுத்துக்கிட்டு நம்ம மூணு நைட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சண்டைக்கு வருவார். அண்ணன் தம்பி சண்டைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து போயிருக்கோம். இது மூணு ஸ்டோரியுமே கலந்த ஒரு கலவியாக நம்ம ஈத்தன் ஹாக் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரோல் வந்து ப்ளே பண்ணலாம் தான் நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூக்கு தான் அப்பியர் ஆயிருந்தாங்க. மேபி இந்த சீரீஸில் ஈத்தன் ஹாக் பார்த்தீங்கன்னா ஷேடோ நைட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்வல் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. அதான் மார்வலோட ஃபார்முலா. ஒரு ஹீரோனு இருந்தால் ஹீரோட வில்லன் வந்து ஈக்குவலி ஆப்போசிட்டுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. வாண்டா, ஆகதா, அயன் மேன், அயன் மாங்கர், பிளாக் பேன்தர், கில் மாங்கர், அயன் மேன், எல்லோ ஜாக்கெட், கேப்டன் அமெரிக்கா, விண்டர் சோல்ஜர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்குனா அந்த கேரக்டரோட வில்லன் ஈக்குவலி ஆப்போசிட்டாக இருப்பாரு. அதே மாதிரி இந்த மூன் நைட்டோட வில்லன் ஷேடோ நைட்டாக இருக்கலாம். பட் எனிவேஸ் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். நிறைய பேர் ஈத்தன் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா டிராகுலா ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை அவர் வெட்ட வெளியாக வெயிலே நிற்கிறாரு. ஸோ கண்டிப்பாக டிராகுலாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த மூணு நைட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா பிளேடுமே ஒரு சின்ன அப்பியரன்ஸ் தரப்போகிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேம்பை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் இந்த சீரீஸில் இருக்கலாம், பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த இடத்துல ஈத்தன் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம மூணு நைட்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. ஒரு இடத்துல அவரே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இந்த எபிசோட அவர் டாக்டராக தான் வர போகிறாரு. டாக்டர் கூட சேர்ந்து என்ன மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அவர் எடுக்க போகிறாருன்னு பார்ப்போம். ஆல்சோ இந்த இடத்துல உன் மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட கலவரம் நடந்துகிட்ருக்கு, அந்த கலவரத்தை நீ எம்ப்ரேஸ் பண்ணு, எம்ப்ரேஸ் த கேயாஸ் அப்படின்னு சொன்னோடனே அவர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மூணு நைட்டாக மாறுறாரு. ஸோ மூணு நைட்டுங்கிறது தான் இவருடைய ஒரிஜினல் சக்தி, நம்ம காஞ்சியோட சக்தி. மற்றபடி இருக்க அந்த ஸ்டீவன் கிராண்ட், மார்க் ஸ்பெக்டர் இது எல்லாமே அவருடைய டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி. இது ரெண்டுக்கும் போது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் இருந்தாலும் இந்த மூணு நைட் யாரோட கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு சொல்லி என்னோட கேள்வியுமே எழுபது. காம்பி புக்கில் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்பெக்டருக்கு இந்த மூணு நைட்டுங்கிற ஒரு கேரக்டர் இருக்க விஷயம் நல்லாவே தெரியும். பட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்பெக்டர் அவரையே அறியாமல் தான் மூணு நைட்டாக மாறுற மாதிரி சில இடங்களை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஓப்பனிங் டைலாகே அதான் சொல்லியிருப்பாரு, நடக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு கனவாக இருக்குது, எது கனவு எது நிஜம்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மூணு நைட் ஐடென்டிட்டி கூட பாசிபிளி இவருக்கு கனவாக இருக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு பாத்ரூம்ல வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகத்தை போட்டு பொழுது கட்டிட்டு இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் அந்த மூன் கார்ட் காஞ்சோ தான் நினச்சேன், காஞ்சோவை போட்டு அடிக்கிறானு. பட் இருந்தாலும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு காதெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாயோட லுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்த்துருக்காங்க. ஸோ எகிப்சியன் சைடில் அந்த நாயோட லுக் வச்சிருக்க அந்த மிருகங்கள் நிறையவே இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கார்டன்ஸ் மாதிரி நிற்கும். ஸோ அந்த கார்டன் மாதிரி இருக்கும் நாய் தான் இந்த இடத்துல போட்டு பொழுது கட்டுறாரு என்னமோ. பட் கண்டிப்பாக இந்த சீரீஸ் செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. மிக முக்கியமாக ஆஸ்கர் ஐசக்கோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. தன்னை அறியாமலே அவருக்குள்ளே இருக்க அந்த ஐடென்டிட்டியை அவர் எப்படி கண்ட்ரோலில் எடுக்க போகிறாரு, அது மிக முக்கியமாக. மூணு நைட் யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே நம்ம பொறுத்திருந்து இந்த சீரீஸ் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆல்சோ ஈத்தன் ஹாக், பிளேட் இந்த மாதிரி ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மிட்நைட் மேனுங்கிற ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் அவருக்கான ரெஃபரன்ஸ் இந்த ட்ரெய்லரில் கொடுக்கப்படல. ஸோ அவருடைய அந்த வில்லன் ரோல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நம்புகிறேன். பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெய்லர் பற்றி? உங்களை தாச்சு உங்களோட வியூஸை மறக்க வைக்கல, காமப்படுங்க. சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா March 30 வருது. ஐ மீன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், March 30. பட் அதுக்கு முன்னாடியே மிஸ் மார்வல் சீரீஸ் வரும்னு சொல்லி நேரத்தில் மென்ஷன் செய்யப்பட்டிருந்துச்சு. பட் மிஸ் மார்வலுக்கான எந்த ஒரு அப்டேட்ஸும் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்காது இருக்க அந்த சமயத்தில்
இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சீரீஸே மூணைட்டாக கூட இருக்கலாம். ஏற்கனவே இந்த மூணைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி மறக்க வைக்கலாம். அப்போ தான் லைக் பண்ணி தேட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான உடல் எழுமி பண்ணி இருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்டேன்.